மஹிந்த ராஜபக்ச என்ற பிரதமரை வெளியேற்றிவிட்டு அந்த இடத்தை பிடித்து ரணில் விக்ரமசிங்கே உள்ளே வந்துவிட்டார். இப்போது அமெரிக்கா இலங்கை இரட்டை பிரஜையான பசில் ராஜபக்சவை அகற்றும் திட்டத்தில் பிரதமர் ஈடுபட்டுள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அண்மையில் தெரிவித்திருக்கின்றார். பசில் ராஜபக்சவையும் அனுப்பிவிட்டால் ரணிலின் அடுத்த குறி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவையே நோக்கி இருக்கும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்திருக்கின்றார். ராகவே தற்பொழுது இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் மஹிந்த தற்பொழுது அவுட் ஆகி இருக்கின்றார். அடுத்த இலக்கு பசிலாக இருக்கின்றார். அடுத்த குறி வைக்கப்படுவது கோட்டாபாயவாகத்தான் இருப்பார். ஆகவே ரணிலின் தந்திரமான வியூகம் தொடர்பில் தான் இன்றைய அரசியல் சாணக்கியத்தில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் பார்க்கலாம். அரசியலில் ரணில் விக்ரமசிங்கே ஒரு சாஃப்ட் கில்லர், மஹிந்த ராஜபக்ச ஒரு வயலண்ட் கில்லர். அதாவது மஹிந்த நேரடி யுத்தத்திற்கு போனார். அந்த யுத்தத்தில் தமிழ் புலிகளும் கொல்லப்பட்டார்கள், அப்பாவி தமிழ் மக்களும் கொல்லப்பட்டார்கள். தமிழ் மக்கள் சாவது மஹிந்தவுக்கு பிரச்சனையாகவே தெரியவில்லை. ஆனால் ரணிலின் பாணி வேறு. அவர் புலிகளை யுத்தத்தில் கொல்ல போகவில்லை, புலிகளுடன் போர் நிறுத்த உடன்படிக்கை செய்தார். அதன் மூலம் காட்டில் தளம் அமைத்து போர் செய்த புலிகளை நாட்டுக்குள் கொண்டு வந்து போர் இல்லாத வாழ்விற்கு அவர்களை பழக்கப்படுத்தி புலிகளை பலவீனப்படுத்தினார். அதன் மூலம் புலிகளின் கிழக்கு மாகாண பிரதான தளபதி கருணாவை புலிகளிடமிருந்து பிரித்தெடுத்தார். இதை செய்துவிட்டு ரணில் அமைதியாக இருந்தார். அதனால் தான் 2005 ஜனாதிபதி தேர்தலில் யாழ்ப்பாண தமிழ் மக்களை வாக்களிக்க விடாமல் தடுத்து புலிகள் ரணிலை தோற்கடித்தார்கள். அதன்பின் மஹிந்த போரில் புலிகளை வெல்ல இந்த கருணாவின் பிரிவுதான் பிரதான காரணமாக அமைந்தது. போரில் வெற்றி பெற்று ராஜபக்ச சகோதரர்கள் சிங்கள மக்கள் மத்தியிலும் யாராலும் வெல்ல முடியாத புலிகளை வென்ற வீரர்களாக புகழ் பெற்றார்கள். ஆனால் அனைவர் மத்தியிலும் பேசப்படும் ஒரு முக்கியமான விடயம், இந்த புலிகள் போரில் தோற்க பிரதான காரணம் புலிகளை பிரித்த ரணில் விக்ரமசிங்கே தான் என்று உறுதியாக சொல்வார்கள். இதை அறிந்து கொண்டால்தான் இலங்கை இன்று இலங்கையில் 6வது முறை பிரதமராக ஆகியுள்ள ரணில் விக்ரமசிங்கே என்ற அரசியல்வாதியின் ஹெரக்டரை புரிந்து கொள்ள முடியும். அதனால் தான் இலங்கை அரசியலில் ரணில் விக்ரமசிங்கே நட்டி என்று அனைவராலும் அழைக்கப்படுகின்றார்கள். இப்போதும் ராஜபக்சர்களை காப்பாற்றவே இவர் பதவி ஏற்றார் என பரவலாக குற்றம் சாட்டுகிறார்கள். அது அத்துணை உண்மை அல்ல. உண்மையை பொறுத்தவரையில் ரணிலுக்கு இன்று தேவை என்ன? கடந்த தேர்தலில் படுதோல்வி அடைந்த தன்னையும் அவரது கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியையும் காப்பாற்றி தூக்கி நிறுத்த வேண்டும். அவரது கட்சியை உடைத்துக் கொண்டு வெளியே வந்து புதுக்கட்சி அமைத்து நாட்டின் அடுத்த தலைவராக வேண்டும் என்று செயல்படும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவையை பலவீனப்படுத்த வேண்டும். இவைதான் ரணிலின் பிரதான அரசியல் நோக்கங்கள். அதற்காகத்தான் அவர் இன்றும் இதயம் செய்து அவரிடம் இப்போது இழக்க ஒன்றும் இல்லை. அவர் எவ்வளவு கழுவி கழுவி ஊற்றினாலும் அவர் அலட்டிக் கொள்வதே இல்லை. இந்த சாஃப்ட் கில்லர் மஹிந்த ராஜபக்ச என்ற பிரதமரை வெளியேற்றிவிட்டு அந்த இடத்தை பிடித்து உள்ளே வந்துவிட்டார். இப்போது அமெரிக்க இலங்கை இரட்டை பிரஜையான பசில் ராஜபக்சவை அகற்ற அரசியலமைப்பு திருத்தம் ஒன்றை கொண்டு வர முயல்கிறார். அவரை அகற்ற ஆளும் கட்சியிலிருந்தே கணிசமான எம்பிக்கள் பிரித்து எடுத்துக் கொண்டிருக்கின்றார் இந்த ரணில் விக்ரமசிங்கே. பசில் ராஜபக்சவையும் அனுப்பிவிட்டால் அவரது அடுத்த குறி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவையை நோக்கி திரும்பும். அவரை அனுப்பிவிட்டு காலியாகும் இடத்தில் ஜனாதிபதியாக அமர ரணில் கனவு காண்கின்றார் என்றும் மனோ கணேசன் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இலங்கை அரசியல் பரப்பில் வாரான வித்தியாசமான சம்பவங்கள் எல்லாம் இனி அரங்கேற போகின்றன என்று